தமிழ் சினிமாவையே மிரட்டி எடுத்த கெட்டப்புகள். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் பாதிப்பட வேலைகள் முடிந்த பிறகு எனக்கு இந்த கதை பிடிக்கவில்லை என்று நடிகர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு சில படங்கள் வேறு சில காரணங்களாலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவையே மிரட்டிய சில முக்கியமான கெட்டப்புகளும் இருக்கின்றன. படப்பிடிப்பின் போது பாதியில் நிறுத்திய நடிகர்களின் படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5. நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் யோகன் அத்தியாயம் 1 என்ற திரைப்படத்தை முதல் 30 நிமிடம் ஓடும் காட்சிகளை எடுத்துவிட்டனர். பின்பு கதை எனக்கு பிடிக்கவில்லை என்று தளபதி விஜய் விலகிக் கொண்டார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் ஆரம்பத்திலேயே வெளியிடப்பட்டது. இதில் விஜய் மிகவும் ஸ்டைலிஷ்டாக இருந்தார். 4. சிம்பு நடிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் கான் படம் எடுக்க உள்ளனர். இந்த படம் முதல் பாதி முடிந்த நிலையில் சிம்புவிற்கும் செல்வராகவனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த படம் பாதியில் நிறுத்தப்பட்டது. இதன் போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. 3. கமல் நடிப்பில் மருதநாயகம் படத்தை பல ஆண்டுகளாக எடுத்து வருகிறார்கள். படத்தின் ட்ரெய்லர் கூட வெளிவந்துவிட்டது. ஆனால் படம் முழுமை அடைவதற்குள் இந்த படத்தின் பட்ஜெட் கையை மீறி போனதால் படத்தின் வேலையை நிறுத்திவிட்டார்கள். இந்த படம் தமிழ் சினிமாவிற்கு முக்கிய படமாக கருதப்படுகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருந்தது. 4. ரஜினி நடிப்பில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக எடுத்த படம் ராணா. இந்த படத்தின் பட வேலைகள் 2 மாதங்களுக்கு நடந்தது. பின்பு ரஜினி உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு இந்த படத்தின் வேலையை நிறுத்திவிட்டனர். அதன் பிறகு கோச்சடையான் என்ற அனிமேஷன் படமாக வெளியானது. அந்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை. 1. தல அஜித் நடிப்பில் பாலா இயக்கத்தில் எடுத்த படம் நான் கடவுள். இந்த படத்தில் இயக்குனர் பாலா அஜித்திடம் கடுமையாக நடந்து கொண்டார். இதனால் அஜித் கதை பிடிக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி விலகிக் கொண்டார். இந்த படத்திற்காக கடுமையாக தனது தோற்றத்தை மாற்றியிருந்தார் அஜித். பின்பு ஆர்யா இந்த படத்தை நடித்து கொடுத்து விட்டார். இது போல பல முக்கியமான படங்களில் தல அஜித் நடிக்க முடியாமல் போனது. KS ரவிக்குமார் படமான காங்கேயன் கெட்டப்பும் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றது.